சாஸ்திர கர்மாவும் சிந்தட்டிக் வஸ்துக்களும் கெமிக்கல் என்றதால் மனசில் தோன்றுகிற ஒன்றை சொல்கிறேன். இந்த நாளில் இயற்கையான வஸ்துக்களுக்கு பதில் அதே பலனை தருகிற பொருள்களை கெமிஸ்ட்ரி மூலம் சிந்தட்டிக்காக பண்ணுகிறார்கள். இம்மாதிரி இப்போது சாஸ்திர கர்மாக்களில் பிரயோஜனப்படுகிற திரவியங்களின் பலனை தருகிற கெமிக்கல்களையும் பண்ணலாம். அதனால் அந்த கெமிக்கலை கர்மாவில் பிரயோஜனம் பண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் ரெண்டும் ஒரே பலனை தருவதுதான் என்று இவர்கள் சொல்லும்போது திருஷ்ட பலனைத்தான் சொல்கிறார்கள். அதைவிட முக்கியமான அதிருஷ்ட பலன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற திரவியத்துக்குத்தான் உண்டே தவிர திருஷ்டமாக அதே பலனுள்ள மற்ற எதற்கும் கிடையாது. சிந்தட்டிக்காக செயற்கையாக செய்ததுதான் என்றில்லை, இயற்கையாகவே உண்டாகிறவற்றில் கூட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்திலேயே சப்ஸ்டிடியூட் சொல்லியிருக்கிற அம்சங்களில் மாத்திரம் ஒன்றுக்கு பதில் அதிலேயே சொல்லியிருக்கும் இன்னொன்றை உபயோகப்படுத்தலாம். வெளியிலே நமக்கு தெரிகிற பலன் ஒன்று என்பதால் வஸ்து ஒன்றாகிவிடுமா? கல்கண்டும் படிகாரமும் பார்வைக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்றாய்விடுமா? ருச்சி, பௌதிகமான குணங்கள் இவற்றை கொண்டு இவை இரண்டும் வேறே வேறே என்று தெரிந்து கொள்கிறோம். இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருக்கிறவைகளும் கூட பௌதிகாதீதமான ரீதியில் வேறே வேறே தான் என்றும் சாஸ்திரக்காரர்கள் கண்டுபிடித்து இந்த மாதிரி வஸ்துவில் கூட இதைத்தான் சேர்க்கலாம், இது கூடாது என்கிறார்கள். ஒரே மாதிரி காய்கறி தான் என்றாலும் சிராதத்தில் பீன்ஸ் சேர்க்காதே, அவரைக்காய் சேர் என்கிறார்கள். மிளகாயும் உரைப்பு, மிளகும் உரைப்பு என்றாலும் மிளகாய் சேர்க்காதே, மிளகு சேர் என்கிறார்கள். புஸ்தகத்தை பார்த்து தீட்டு காலத்தில் எந்த விரதமும் இருந்து பலனில்லைதான் என்றாலும் அப்போதும் கூட ஏகாதசி வந்தால் உபவாசம் இருக்கத்தான் வேண்டும். ஒரு நாளில் துவாதசி எத்தனை நாழி இருக்கிறதோ, எத்தனை நாழிகை இருக்கிறதோ அதில் எட்டில் ஒரு பாகத்துக்கு ஹரிவாசரம் என்று பெயர். இதற்குள்ளேயே பாரணை முதல் நாள் இருந்த ஏகாதசி உபவாசத்தை முடித்து போஜனம் பண்ணுவது செய்துவிட வேண்டும். இதற்காக வழக்கமாக மாத்தியான்னிக காலத்திலேயே காலை 6 மணிக்கு சூரியோதயமானால் காலை 10:48 பகல் 1:12 வரை மாத்தியான்னிகமாகும். பண்ண வேண்டிய மாத்தியான்னிகம், வைஸ்வதேவம் முதலானவற்றை துவாதசி அன்று மாத்திரம் முன்னாலேயே பண்ணிவிடலாம் என்று ரிலாக்ஸ் செய்திருக்கிறது. ஆனால் துவாதசி என்று திவசம் வந்தால் அதை அபராண்ணம் என்பதாக பிற்பகல் 1:12 3:36 வரை மாத்தியான்னிகத்துக்கு அப்புறம் வருகிற காலத்தில்தான் பண்ண வேண்டும். அதன் பிறகே பாரணை. ரொம்பவும் ஸ்ரத்தையோடு செய்வதால் ஸ்ராத்தம் என்றே பெயருள்ள திவசத்துக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. தீட்டு காலத்தில் கூட ஏகாதசி அன்று பட்னி இருக்க வேணும் என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் ஏகாதசி அன்று திவசம் வந்தால் அன்று பித்ருசேஷமாக அன்னம், பலவித காய்கறிகளுடன், எள்ளுருண்டை, அதிர்சம் முதலிய பக்ஷணங்களுடனும் சாப்பிடத்தான் வேண்டும் என்று வைத்திருக்கிறது. மாத்வர்கள் ஏகாதசிக்கு ரொம்பவும் உயர்வு தந்திருப்பதால் அன்றைக்கு திவசம் செய்வதில்லை. புஸ்தகத்தை பார்த்தவாறு துவாதசி பாரணையில் ஆத்திக்கீரை, சுண்டைக்காய், புளிக்கு பதில் எலுமிச்சை, நெல்லி முள்ளி அவசியம் போஜனம் செய்ய வேண்டும். ஒரு நாள் பட்னிக்கு பின் உடம்பில் ஜீர்ண நீர்கள் நல்லபடி சுரப்பதற்கு இந்த ஆகாரமே உதவுகிறது என்று டயட்டீஷியன்ஸ், சமையல் விஞ்ஞானிகள் சொல்வதாகவும் இதில் போட்டிருக்கிறது. புஸ்தகம் பார்த்து பிராமணர்கள் என்றுமே வெங்காயம், உள்ளி பூண்டு சாப்பிடக்கூடாது, மற்றவர்களும் விரத தினங்களில் சாப்பிடக்கூடாது. மந்திர ரட்சணையை முன்னிட்டே பிராமணருக்கு இங்கே கூடுதல் நியமம். பிரத்யக்ஷத்திலேயே வெங்காயத்தால் காம உணர்ச்சி ஜாஸ்தியாவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாக புஸ்தகத்தில் போட்டிருக்கிறது. இதே மாதிரி சாஸ்திரத்தில் சிறப்பித்து கூறப்படும் தூதுவளையை சாப்பிடுபவர்களுக்கு இந்திரிய நிக்ரகம் சற்று சுலபமாக ஏற்படுவதும் பிரத்யக்ஷத்தில் தெரிகிறது. நோய் வந்த காலத்தில் பூண்டு சேர்த்த மருந்து மற்றும் ஆச்சார விருத்தமான முரணான சரக்குகளை சாப்பிட சாஸ்திரமே தாக்ஷண்யத்தோடு அனுமதிக்கிறது.
ஆனால் பிற்பாடு பஞ்சகவ்யாதி புண்ணியாக வாசனம் பிராயச்சித்தமாக செய்து கொள்ள சொல்கிறது. புஸ்தகத்தை புரட்டி, ரொம்பவும் ஜீவ தயையோடு இங்கே ஒரு ஆச்சாரம், வாசலில் ஒருத்தன் பசி என்று நிற்கிற போது அவனுக்கு போடாமல் உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த சாதம் மாம்சத்துக்கு சமம், அப்போது குடிக்கிற தீர்த்தம் கல்லுக்கு சமம். ருது காலத்தில் ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்பது முதலான மாதவிடாய் தீட்டுக்களை பற்றி நிறைய போட்டிருக்கிறது.